திமுகவின் பொதுச் செயலாளராக இருந்து மறைந்த பேராசிரியர் அன்பழகனின் நூற்றாண்டு விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய திமுகவின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி, இந்திரா காந்தி அம்மையார் மாநில கட்சிகளை எல்லாம் தடை செய்ய போகிறோம் என்று ஆவேசமாக பேசினார். இன்றைக்கு எவன் எவனோ பேசுகிறானே, ஆட்டுக்குட்டி அண்ணாமலை இவ்வளவு கூச்சல் போடுகிறானே, பாஜக இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் ஜனசங்கம் என்று இருந்தது, எமர்ஜென்சி நேரத்தில் அதை கலைச்சிட்டாங்க, இந்தியா முழுவதும் பல மாநில கட்சிகளை கலைத்து விட்டார்கள், ஏன் எம்ஜிஆர் எமர்ஜென்சி காலத்தில் அதிமுக என்று ஆரம்பிக்கப்பட்ட கட்சியை வெளியே சொல்லாமல் கொள்ளாமல் பயந்து கொண்டு பம்மினார், இவருக்கு பெரிய புரட்சித் தலைவர் பட்டம் வேறு, யாரையும் கேட்காமல் கொள்ளாமல் அதிமுக என்பதை அனைத்திந்திய அதிமுக என்று மாற்றிக்கொண்ட ஒரு கோலை தான் எம்ஜிஆர் என்பதை நான் பகிரங்கமாக சொல்லுவேன். ஆனால் திமுகவில் நாவலர் குடும்பத்தில் யாரும் ஜெயிலில் இல்லை, ராஜாராம் குடும்பத்தில் யாரும் ஜெயிலில் இல்லை, பேராசிரியர் குடும்பத்திலும் யாரும் ஜெயிலில் இல்லை, ஆனால் தலைவர் கலைஞர் வீட்டில்தான் இரண்டு பேர் மீசா கைதிகளாக இருந்தார்கள், ஒருவர் முரசொலி மாறன், மற்றொருவர் தளபதி மு க ஸ்டாலின். தலைவர் மு க ஸ்டாலினுக்கு திருமணமாகி 4 மாதத்தில் 22 வயதில் மீசா கைதியாக ஜெயிலில் இருந்தார். கிராமங்களில் கோபம் வந்துவிட்டால் ரொம்ப வேகமாக பேசுவார்கள். நான் ஒருத்தனுக்கு பிறந்தவன் என்று அரசியலில் ஒரே சின்னத்தில் போட்டியிடுகின்ற திமுகவை தவிர வேறு எந்த கட்சியுமே கிடையாது என ஆக்ரோஷமாக பேசியுள்ளார் ஆர் எஸ் பாரதி. ஆர் எஸ் பாரதியின் இத்தகைய பேச்சு அரசியல் வட்டாரத்தில் மீண்டும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. தொடர்ச்சியாக சர்ச்சைகளில் சிக்கி வருவதால் ஆர் எஸ் பாரதியின் மீது கடுமையான நடவடிக்கை பாயும் என்று திமுக வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது.